ஹாய் நண்பா, நான் உங்கள் ராஜ் பேசுகிறேன். போன பாட்டில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அதிலிருந்து இந்த பாட்டை கொண்டு போகலாம். இருந்தாலும் ஒரு சின்ன அந்த பாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். என்னென்னா, நான் ரியோஸ், ராய்ஸ், அபிஷா நாலு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் அவங்க மூணு பேரும் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, லவ்வை சொல்லு, இது இன்னும் நாளைப்படுத்தி கொண்டு போனேன்னா நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ, அவளுக்கு இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று நீ ரெடி பண்ணிக்கோ, லைஃப்பை பாரு, லைஃப்பை தொலைச்சிடாதுன்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதோடு தான் அந்த பாட்டை நான் முடிச்சிருந்தேன். நானும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அடுத்த தமிழ் அவரில் கிளாஸை கட் பண்ணிட்டு போய் அவட்ட கண்டிப்பாக நான் பேசிடுறேன், அவள் தனியாக தானே இருப்பான், ஸோ அந்த ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக நான் பேசுகிறேன் இந்த டைம், எப்படியாவது ஏதாவது தைரியத்தை வர வச்சு அப்படிங்கிற மாதிரி மூணு பேர்த்துலேயும் நான் சொன்னேன். அதோடு அந்த பாட்டை நம்ம முடிச்சிருந்தோம். அதிலிருந்து இந்த பாட்டை கொண்டு போகலாம். அவட்ட ஆனால் அந்த காதலை சொன்னேனா இல்லையா, என் காதலும் கை சேர்ந்துச்சா இல்லையான்னு இந்த பாட்டிலேருந்து கொண்டு போகலாம். இந்த கதையை நான் ராஜ் சொல்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க கதைக்குள்ளே போயிடலாம். எப்போதும் போல் எங்கள் காலேஜ் நாட்களும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவளை பார்த்த மாதிரியே, அவள் கூட நடந்த மாதிரியும் எல்லா நாட்களும் சொல்லவே முடியாத சந்தோஷத்தை என் லைஃப்பில் கொடுத்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கிற மாதிரி என்னோடய வாழ்க்கையிலையும் அந்த காலேஜ் படித்தேன் அந்த மூணு வருடமும் ரொம்பவே முக்கியமானது தான். அந்த காதல் எனக்கு ரொம்பவே முக்கியமானது. என்னன்னு தெரியல, அந்த காதல் மாதிரி யார் மேலேயும் வைக்கவும் முடியலை. அதுக்கு அவள் என் லைஃபுக்குள்ளே வர்றதுக்கு முன்னே சில பொண்ணுங்க என் லைஃப்பில் வந்தாங்க, ஆனால் இந்த அளவுக்கு அவங்கள நான் காதலிச்சேனான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. காதல்னால் எல்லாமே காதல் தான், இது பெருசு அது பெருசுன்னெலாம் கிடையாது. ஆனால் ஒரு காதலை மறக்கிற அளவுக்கு ஒரு காதல் வருதுன்னா அதுதான் நம்ம எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கோங்கிறத காட்டும். அதே மாதிரி தான் நான் என் தியாமில் வச்ச காதலம் என்னோடய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறக்க வச்சுது. அவள் ஒருத்தி மட்டும், அவள் இதழோரம் சிரிக்கிற அந்த ஒரு சிறு புண்ணையை கண்டியே அவள் பின்னாடி தவம் மாதிரி இருப்பேன். ஆமாம் நண்பா, இது எனக்குன்னு இல்லை, காதலிக்கிற எல்லாத்துக்குமே பொருத்தமானது தானே. என்ன தான் நம்ம காதலி கூட ரொம்ப நாள் இருந்தால் கூட அந்த காதலிக்கிற டைம் ஒன் சைடாக சுற்றுற டைம், அவங்க சின்ன சின்ன சிரிப்பு கூட நம்ம ரொம்ப இன்னமும் பெரிய விஷயம் கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமடையும். அதே மாதிரி தான் எனக்கும் அவளோட சின்ன சந்தோஷம் கூட ரொம்ப பெருசாக தெரியும் இப்போ வரைக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் எப்போதும் போல் ஃபோனில் சேட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி வீடியோ கால் பண்ண ஆரம்பித்தா. சில டைம் நார்மல் கால் பண்ணுவாள், சில டைம் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் பண்ணுவாள். அவள் வாய்ஸை கேட்டு கேட்டு எனக்கு இன்னும் அவன் மேலே கிறுக்க ஆனேன். சொல்லவே போனால் அப்படி தான் ஆனேன், கவிதைகளையும் கிறுக்க ஆரம்பித்தேன் அவள் விழிகளை பார்த்து. மறக்கவே முடியாத நாட்கள் அதெல்லாம் ஒவ்வொன்றும். எப்படி சொல்லன்னு தெரியல நண்பா, அந்த டைமில் நான் காலேஜுக்கு போனப்போ அவளை நான் மீட் பண்ணுற அந்த வெயிட்டிங் ஹாலில் ஒரு கவிதை எழுதி போட்டுட்டு வந்தேன். பக்கத்தில் பை ராஜ்னு மென்ஷன் பண்ணிட்டு வந்தேன். ராஜ்னா அங்கே யாருக்கும் தெரியாது, அதனால் என்ன தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் அதை நான் தான் புரிஞ்சிருப்பாங்க. நானும் அப்படி எழுதி போட்டுட்டு வந்தேன். அது அவளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, ஏன்னா அந்த டைமில் அவளுக்கு தமிழ் ரீட் பண்ண தெரியாது, எழுத்துக்கள் தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும். அவள் அதை படிக்கலன்னு தெரியும், ஆனால் நிறையா பேர் படித்தாங்க, நான் அதை என் கண்ணாலேயே பார்த்தேன் அங்கே உட்காந்து. என்றைக்காவது ஒரு நாள் அவளும் அதை தெரிஞ்சுப்பா அப்படின்னு நம்பினேன். அந்த கவிதை என்னென்னு நான் கண்டிப்பாக இந்த பாட்டில் நான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறத விட அங்கே நான் எழுதி போட்டதை என்ற ஒரு ஃபோட்டோவே இருக்குது, அதை நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன்பா, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி என்னோடய நாட்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. அவளை பார்க்குறதுக்காண்டி கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அப்போது நீங்கள் யோசிப்பீங்க, அப்போது ரியோஸ் ரைஸ்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்கள்ல காதலை சொல்லணும்னு கட் பண்ணிட்டு போய், அப்போ ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு. சொன்னாங்க தான் நண்பா, நான் அதுலேயுமே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் அவர் அவளுக்கு தமிழ் அவர் இருக்கும், அன்னைக்கு கூட எஃப் ஆர்டர் இருக்கும், அந்த எஃப் ஆர்டரில் தான் அவட்ட நான் சொல்கிறேன்னு அவட்ட சொல்லியிருந்தேன். அந்த டே இன்னும் வரல, ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாட்களும் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமாக அந்த நாலு நாளும் கடந்துச்சு, சொல்லவே முடியாத சந்தோஷம். எனக்கு தெரியல நண்பா, ஏன்னா எப்படி வார்த்தைகளை சொல்லி முடிப்பேன், எப்படி அந்த காதலை காட்டுவேன், அந்த வார்த்தை எனக்கு
முழு மனசோட சாட்டிஸ்ஃபைடு ஆகுமான்னு நான் தேடுறேன். ஒருவேளை இதை தியா கேட்டால் கூட அவள் யோசிப்பா, இன்னுமே நீ சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டியா எதுலையோ அப்படின்னு. நான் அவள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அது, உனக்கு எப்போ தாண்டா எதில் சாட்டிஸ்ஃபைடு ஆகும், எந்த விஷயம் பண்ணால் கூட பார்த்து பார்த்து பண்ணுறேன் ஆனால் சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டேங்க அப்படின்னு அவள் கேட்பான். நானும் சொல்வேன், அது என்னன்னு தெரிலடி, உன் விஷயத்தில் மட்டும் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டேங்கிறேன். இப்போவும் தான் என்ன வழிகளை சாட்டிஸ்ஃபைட் பண்ண யோசிக்கிட்டு இருக்கேன், முடியலை. சரி, கடந்து போகிறதானே எல்லாம், கடந்து போய்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எதையுமே மறக்கலை. சரி, ஓகே நண்பா, இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். கவலைக்குள்ளே போனால் இந்த கதை ரொம்பவே சேடாக போயிடும், காதலை சொல்ல போகலாம். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்படி என்னோடய நாட்கள் ரொம்பவே அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. இது அதுன்னு எதுலேயுமே குறை சொல்லாத முடியாத அளவுக்கு அவள் கூட இருந்த நாட்கள் ரொம்ப அழகான நாட்கள். அவள் என் பக்கத்தில் இல்லை, என் காதலை அவள் ஏற்றுக்கலை, ஏன் நான் காதலை கூட போய் சொல்லலை. அந்த தூரத்தில் இருந்து பார்க்குற பார்வை இன்னும் ஒவ்வொரு நிமிஷமும் புதுசு புதுசாக பிறக்க வச்சுது. அவள் பார்க்கும்போதெல்லாம் ஏன் ஜெல்லாம் இப்படி பார்க்குற, ஏன் அழகி அப்படின்னு கொஞ்சம் நொந்து என் மனசு ஏங்கிச்சு. அவள் ரெண்டு கண்ணத்தையும் பிடிச்சி கொஞ்சிட மாட்டேனா, ஒரு முறை அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிடாதான்னு நான் அவ்வளோ ஏங்கினேன். அந்த கண்ணை பக்கத்தில் வச்சு பார்க்க என்னால் முடியுமா, நிறைய கனவுகள் நிறைய கேள்விகளும் கூட, உன்னால் முடியுமா ராஜ் அவள் பக்கத்தில் இருந்து பேச, உன் வார்த்தை தான் வருமா என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நிறைய கேட்டுக்கிட்டேன். எனக்கு தெரியல நண்பா, இப்போ கூட அதை பற்றி பேசுகிறப்போ அந்த இடத்துக்கும் அந்த உணர்வுக்கும் நான் போயிட்டு வரேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய உதடு சிரிக்கிறது உங்களுக்கே தெரியும். எனக்கு எப்படி சொல்லி முடிக்கணும் தெரியல நண்பா. நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இது அழகாக மாறிடும், இந்த வார்த்தை அழகாக வந்துடும். ஆனால் எதுலேயுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏண்டா ராஜ் இப்படி இருக்குன்னு எனக்கு நானே கேட்டுக்கிறேன். சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போயிடுவோம். இப்படி என்னோடய நாட்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்துலேயும் குறை சொல்ல முடியாமல் அன்றைக்கி காலேஜும் நல்லாவே முடிஞ்சிது. அன்றைக்கி ஈவினிங் நான் வீட்டுக்கு போகும் பஸ் ஏறி போய்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் அந்த பஸ்ஸில் போட்ட சாங்ஸ், ஐயோ இன்னும் ரெண்டு மூணு நாள் அவட்ட காதலை வேற சொல்லணும், இந்த காதல் பாட்டை வேற கேட்டுட்டு என்னோட எதையும் இன்னும் பாடாப்படுத்துது அவளை நினச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டெல்லாம் என்ன சாங்ஸ்ன்னு நான் இதுலேயே ப்ளே பண்ணுறேன், நீங்களும் கேட்டுக்கோங்க. இந்த பாட்டெலாம் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும், ஏன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். மறந்தேடி எங்கேயோ அலைஞ்சி வரம் கையில் கிடச்ச பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டோட வரிகள் இருக்கும். திருட நானே நடி, நீ பார்க்காத நேரத்தில் உன்னை பார்த்து ரசிச்சே நடி, இது நிலையா தொடராம என்ன நேசிக்க வேணுமடி, கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி, தற்கண்டு நீ கையில் வந்த கடிச்சு திம்பெண்ணடி, போஞ்சி பொன்னின்னடி பொன்ன ஒரு தடவை பார்த்ததுல, காஞ்சி பொறுநடி பொன்ன காணாத பொழுதினில்ல. என்னதான் நான் அவளை பார்க்கறேன்னு தெரிஞ்சோம் அவள் பார்க்காத மாதிரி நடிப்பா, அவள் பார்க்குறான்னு தெரிஞ்சதுன்னா நானும் அவளை பார்க்காத மாதிரி நடிப்பேன். இது எல்லா கதையிலையும் இருக்கிற ஒரு குறும்புத்தனம் தானே, என்னோட கதையிலே உண்டு. அவள் பார்க்காத நேரத்தில் அவளை பார்த்து ரசிக்கிறோம், சட்டுன்னு அவள் பார்த்துட்டா என்னோட இதய துடிப்பு பல மடங்கு அதிகரித்து மூச்சு திணறி ஏண்டி இப்படி பார்க்குறேன்னு எனக்கு சொல்ல தெரியலம்பா. அவள் சட்டுன்னு பார்க்குற அந்த ஒரு பார்வை என்னை மொத்தமாக எடுத்துக்கும். அடுத்த நாளும் காலேஜுக்கு கிளம்பி போனேன். எப்போதும் போல் அந்த நாளுமே நல்லாவே போச்சு. ஐயோ இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, இன்றைக்கு முடிஞ்சால் நாளைக்கு அவட்ட ரொம்ப சொல்கிறேன்னு வேறு சொல்லியிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி என் மனசு இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிது. பயமும் பதட்டமும் ரொம்பவே வர ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன்னு தெரியலை, எப்படி காதலை சொல்லி கொடுப்பேன், எந்த வார்த்தையை சொன்னால் அவள் புரிஞ்சுப்பா, ஒருவேளை இதை ஏற்றுப்பாளா இல்லை என்னை தப்பாக நினச்சிப்பாளா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய கேள்வி. எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலம்பா, ஒருவேளை என்ன மாதிரி காதலிக்கிற எல்லாத்துக்குமே இது புரியும், ஏன்னா எல்லாருமே இந்த காதலை ஒரே போல நினைக்க மாட்டாங்களே,
சில பேர் இதை காதல்னு நினைக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு ஆசைக்காண்டி பழகுறாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஆசை முடிஞ்சதும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஒருவேளை அவளும் அப்படி நினச்சிட்டானா என்ன பண்ணுறது? மொத்த காதலும் சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே போய் தீர்ப்பேன்? எங்கேயுமே கொட்டி தீர்க்க முடியாத அளவுக்கு அந்த காதல், வேறு யார்கிட்டையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு அது. அவள் ஒருத்திக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று, நான் எப்படி இன்னொருத்தங்களுக்கு கொடுப்பேன்? அவள் என்ன பண்ணுவா, என்ன பேசுவா, அதுக்கப்புறம் எங்களோட நட்பு கூட தொடருமா என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நிறைய கேள்வி, அதால் நிறைய பயமும் வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்புனேன். அந்த நாள் காலேஜ் போகணுன்னு என் ரியோசம் என்ன நாளைக்கு லவ் சொல்லணும் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதை எப்படி மறப்பேன்? நீ தான் மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவே, இதுதான் உனக்கு மைண்டில் எப்போதுமே இருக்குமே, அதை எப்படி நீ மறப்ப அப்படிங்கிற மாதிரி அவளும் என்னை கலாய்ச்ச. அதான் தெரியுது நான் அப்புறம் என்ன என்னை வச்சு கலாய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் அவர்கிட்ட சொன்னேன். சரி பார்க்கலாம் நீ எப்படி தளவ சொல்கிறேன்னு அப்படின்னு அவளும் சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காலேஜுக்கு நடக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு முன்னே தியாவும் தியாவோட ஃப்ரெண்ட்ஸும் நடந்தாங்க. எப்போதும் போகிறாவ பின்ன நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். என்ன சொல்ல தெரிலன்னுபா, கிளாஸ்க்கு போக கிளாஸ் அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் டைம் தான் இருக்கும். அவங்க அவ்வளோ ஸ்லோவாக நடப்பாங்க, ஆனால் எங்கள் கிளாஸ் ஃபஸ்ட் ஹவர் கட் ஆகுமேங்கிற ஒரு பயம் இருக்காது எங்களுக்குள்ள. அந்த ஒரு சந்தோஷம் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேங்க. இப்போ தெரியல நண்பா, அப்படியே என் கண்ணுக்குள்ளே ஒவ்வொரு காட்சிகளை பற்றி நான் பேசுகிறப்போலாம் என் கண் முன்னே வந்துட்டு போகுது எல்லா நினைவும். அந்த நாளும் வந்துச்சு, எந்த நாளுன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் நான் அவட்ட என் காதில் கண்டிப்பாக சொல்கிறேன்னு யோசிச்சா இஷ்டேன் நான் சொல்லியிருந்தேன். அந்த நாளும் வந்துச்சு, எனக்கு இன்னும் பதட்டமும் பயமும் ஆரம்பிச்சுது. அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் தியாட்ட நான் மெசேஜில் நான் பேசதான் செஞ்சேன், ஆனால் அவட்ட நான் அதை பற்றி எதுவுமே சொல்லிக்கல. உன்னை வந்து நாளைக்கு ஒன்று கேட்பேன், உனக்கு என்ன தோணுதோ அதுக்கு பதில் சொல் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொன்னேன். அவள் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு லாஸ்ட் அவர் தமிழில் வர்றேன், அப்போ நீ வெயிட்டிங் ஹால் வருவல்ல, அப்போ நானும் வரேன் அப்படின்னு. அப்போ உன்னோட கிளாஸு, நான் இன்னைக்கு உன்னை தமிழில் வரல, நான் கிளாஸில் இருந்திருக்கேன், உன் கூட தானே இருந்திருக்கேன், அதனால் நான் அந்த கிளாஸை கட் பண்ணிவிட்டு நான் உன்னை பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு போனான். எனக்கு இன்னும் அடுத்த நாள் ஆரம்பித்த உடனே திரும்ப பஸ்ஸில் ஏறி காலேஜ் போகிற வர ஒரு பதட்டம். அவளை பார்த்த பிறகு இன்னும் பதட்டமாகிடுச்சு. எப்படிடா அவளை பார்த்து என் காதில் சொல்லுவேன்? நேரம் வர ரொம்பவே வேகமாக ஓடினி. ஆஃப்டர்நூனும் வந்துச்சு. ஆஃப்டர்நூன் எப்போதும் போல் லஞ்சை முடிச்சிருச்சு. அவள் பின்னாடி அலைஞ்சிட்டு அந்த கேம்பஸ்குள்ளே சுற்றிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போனோம். 4th hour முடிஞ்சுது. 4th hour முடிய முடிய என்னோட மனசும் இன்னும் இதயமும் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சுது. பதட்டம் ரொம்ப வர ஆரம்பிச்சுது. என் கையும் நடுங்க ஆரம்பிச்சுது. அபிஷா பார்த்துட்டு ஏன் நான் எப்படியா நடுங்கிறேன், கொஞ்சம் நார்மலாரு, காதலை சொல்ல தான் போகிறேன், அவள் கூட கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். தெரியல அபி, இன்னும் அவன் பக்கத்தில் கூட போகலை, ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடுங்குதுன்னு தெரியுது. தெரியல, இனிமேல் அவள் பக்கத்தில் இருக்க மாதிரியும் என்னோடய மூச்சு திணறி நான் இந்த நிமிஷமே மூச்சு அடைஞ்ச மாதிரி எனக்கு இருக்குது. சொல்ல முடியலை அபி, என்ன ஆக போகிறேன்னு தெரியலை, போய் காதலை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவட்ட சொன்னேன். சரி பார்ப்போமே நீ எப்படி பேசுகிற, அதோ கண்ணை பார்த்து அப்படின்னு அவளும் சொல்லி சிரித்தான். சரி ஓகே அபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4th hour போயிட்டு இருந்துச்சு. அந்த 4th hour முடிஞ்சு 5th hour ஸ்டார்ட் ஆகும். நான் ரியோஸ் ராயிஸோ என்னை கோரஸாக திரும்பி பார்த்தாங்க. என்ன போகலாமா அப்படிங்கிற மாதிரி என்னோட இதயமும் அப்பா நான் எதிர்பார்க்குறேன்னு இல்லையோ, என்னை வச்சு நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சொல்ல முடியாத சந்தோஷம் நண்பா, எப்படி சொல்லுன்னு தெரில, ஓப்பனை சொல்லவா, என்னோட 32 பல்லும் அப்படியே தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் அது. அவ்வளோ ஒரு சந்தோஷம், என் முகமும் என் கண்ணும், என் கண்ணை பார்த்தாலே என்னோடய சந்தோஷத்தோட அளவை அங்கே சொல்லலாம். இப்போ கூட அதை நினைக்கிறப்போ நானும் ரியோஸ் ராயிஸ்ட்டேன். சரி ஓகே, வேறு வழியில் உங்கள்கிட்ட வேற சொல்லிட்டேன்,
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம் தான் இருந்தேன். வேறு வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன். ராயிஸோ நான் வரல, நீயும் ரியோஸ் மட்டும் போயிட்டு வாங்க இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஒன்று ஏன் நாயா நீ வரல, நீயும் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டான். நான் வரல லூசுகளா, நீங்கள் போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி ராயிஸோ சொன்னான். சரி ஓகே ரியோஸ் வா, நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் ரியோஸுக்கு போகிறோம். சரி ஸ்டாஃப் கேட்டால் என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ ரியோஸும் என்னை ஒரு டைம் ஹெச்ஓடி சார் கூப்பிட்டுருந்தாங்க, அதை சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ரியாவை பார்க்குறதுக்காண்டி எஸ்எஃப் போயிருந்தோம். அங்கே போயிருக்கவும் ரியோஸும் என்னை பாதியிலே கழட்டி விட்டுட்டு போயிட்டான். சரி நீ போய் தியாட்ட பேசு, நான் ஹெச்ஓடி சார் கூப்பிட்டாங்கல்ல என்னன்னு கேட்டு வந்துடுறேன், நீ போய் தியாட்ட பேசிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்ன நான் என் பாதியில் விட்டுட்டு போகிறேன், என் கை நடுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், பக்கத்தில் என் கையையாவது பிடிச்சிக்கிட்டு அவள் அதை கவனிச்சானா ரொம்ப கேவலமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏ நடுங்காமல் போய் பேசுனாயே, வெளியிலலாம் நல்லா வெட்டி வீராப்பெலாம் காட்டுறல, வெட்டி பந்தாலாம் காட்டுறது போதாது, உன் காதலை நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு அந்த வெயிட்டிங் ஹாலுக்குள்ளே நடக்க நடக்க பயமும் பதட்டமும் ரொம்பவே அதிகரிச்சு வெயிட்டிங் ஹாலை சுற்றி அவளை தேடினேன். எங்கேயும் அவள் வெயிட்டிங் ஹாலில் இல்லை. வெயிட்டிங் ஹால் ரூமுக்குள்ளே போனோன்னே எனக்கு இன்னும் அதிகமாக இதையும் துடிக்க ஆரம்பிச்சு. ஆமாம் நண்பா, அங்கே தான் உட்காந்துருந்தா, எனக்கு அதை பார்த்துட்டு எப்படிடா பேசுவராச்சு, எதை சொல்லி முதல்ல ஆரம்பிப்பேன், அவளை முத பார்த்ததை சொல்லுவியா, இல்லை உன்னை இப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது ஹோட்டல் ரூமில் வச்சு தான் பார்த்தேன்னு சொல்லுவியா, இல்லை அந்த கான்ஃபரன்ஸ் காலில் நடந்ததை வச்சு சொல்வியா. எனக்குள்ளே நிறையா குவஸ்டின்ஸ், எப்படி என்னோட காதலை சொல்லுவேன். நான் அந்த வெயிட்டிங் ஹால் வாசலில் நின்று அவள் பக்கத்தில் போகும் தைரியம் இல்லாமல் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலை. 10 நிமிஷமாக அப்படியே நின்று அவளை பார்த்த மாதிரியும் பறக்க பார்த்துக்கிட்டே நின்ன மாதிரியும் அவள் என்னை பார்த்துட்டு அவள் என்னை பார்த்துட்டு எப்போதும் போல மறைச்சா. என்ன தான் நாங்கள் பேசி சிரித்தாலும் ஒரு சிரிப்பு எனக்காண்டி கொடுக்க மாட்டியான்னு எனக்கு அங்கே தோணுச்சு. ஆனாலும் பரவாயில்லடா ராச்சி, அந்த மறைச்சி பார்க்குற அளவுக்கு எதுவுமே ஈடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம். நானும் காதலை சொல்ல தைரியம் இல்லாமல் நின்றுக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணேன்னு தெரியலை. ஒரு நிமிஷத்தில் நான் அவளை கூப்பிட்டு தியா ஃபஸ்ட் டைம் அதுதான் நண்பா, அவளை நான் பேர் சொல்லி கூப்பிட்டதும் தியான்னு. அதுக்கப்புறம் அவளை நான் தியான்னு கூப்பிட்டேனான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போக போக ஸ்டோரியிலேயே சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அவளை நான் தியான்னு கூப்பிட்டது. தியா ஒரு நிமிஷம் அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாரியா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அவளோ ரொம்ப பயந்தா ஃபஸ்ட்டு, சரி சொல்லு என்னென்னு அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்தா. இல்லை எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலை, உன்னை பார்த்து பேசக்கூட என்னால் முடியலை அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். எனக்கு சொல்ல தெரில நண்பா, அங்கே நான் காதலையே சொல்லலை ஃபஸ்ட்டு, உண்மையே சொல்லப்போனால் என்னோடய வார்த்தையை ரொம்பவே தடுமாறினேன். அவட்ட நான் இன்டெரக்டாக என்ன சொன்னேன்னா, எனக்கு உன் மேலே உள்ள ஃபீலிங்ஸ் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஏன் நல்லா பேசுகிறேன், நல்லா பாசமாக பார்த்துக்கிறேன், வேறு என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டேன். இல்லை எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதே மாதிரி உனக்கும் இருக்கா என் மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நீ எந்த மாதிரி கேட்குற அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னேன். இல்லைம்மா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த எப்படி சொல்லன்னு தெரியலை, அதுக்கு என்ன ஒரு பேர் வைக்கணும்னு தெரியலை எனக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் என் மேலே இருக்கா, ஐ மீன் நான் உன் மேலே வச்சுருக்க மாதிரியே உனக்கும் என் மேலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் அவட்ட கேட்டேன். அவளும் யோசிச்சுட்டு என்னை பார்த்துட்டே இருந்து, இல்லை ராஜ் எனக்கு உன் மேலே அப்படி ஒரு ஃபீல் இல்லை, நீ நல்லா பேசுகிற, நல்லா என்னை பார்த்துக்கிற, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நீ நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லுவ, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனே ஒன்று சொல்லலாம். என்ன தான் நீயும் நானும் பேசுகிறது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிலனாலும் எனக்கு நீயுமே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். மற்றபடி எனக்கு நீ நினைக்கிற மாதிரி தாட்ஸோ இல்லை நீ என் மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸோ எனக்கு உன் மேலே இல்லைராச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னான். நான் அவள் கண்ணை பார்த்து பேசலை, அவள் பொய் சொல்கிறாளா உண்மையை சொல்கிறான்னு கூட எனக்கு தெரியாது அந்த டைம். அப்போ என் மனசு
மொத்தமாக நொறுங்கியும் போகலை. ஓரளவுக்கு நான் சமாளித்தேன். சரி ஓகே தியா, உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லைனா நான் உன்னை என்றைக்குமே கட்டாயப்படுத்த மாட்டேன். எனக்கு அந்த உணர்வு தான் உன்னை முத முறை பார்த்ததுலேருந்து. ஆனால் உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லாதப்போ நான் அதை கம்பல் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நீ ஆசைப்படுற மாதிரி உன் கூட எப்போதுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு கேர்டேக்கராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் இருந்தேன். சரி ஓகே தியா, நான் போகிறேன். இனி இந்த லவ்ங்கிற விஷயத்த உன்னை வந்து சொல்ல மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் லவ்ங்கிற விஷயத்த, மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அந்த இடத்த விட்டு போனேன். நான் வெயிட்டிங் ஹாலை விட்டு வரவும் ரியோஸும் ஹெச்ஓடிகிட்ட பேசிட்டு வெளியில் வந்தான். என்ன நான் பேசிட்டியா, லவ்வை சொன்னியா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டான். சொன்னேன், ஆனால் அவளுக்கு இல்லையாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்ன நான் ஏன் வளர்ற, என்ன சொன்னேன், அவன் என்ன பதில் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டான். இல்லை நாயே, நான் அவட்ட எனக்கு இருக்க மாதிரி ஃபீல் உனக்கும் இருக்கா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவட்ட சொன்னேன். உடனே அதுக்கப்புறம் அவள் என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ரியோசு கேட்டா. இல்லை, அவளுக்கு என் மேலே நான் வச்ச மாதிரி ஃபீல் அவளுக்கு இல்லையா, என்ன ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டானாயே அப்படிங்கிற மாதிரி நான் அவட்ட சொன்னேன். எனக்கு என்னமோ அப்படி தோணலை ராஜ், வேணால் திரும்ப ஒரு டைம் பேசி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு போனான். இல்லை வேண்டானாயே, நான் அவட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், இனி ஒன்று நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன், வா நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரியூஸை கூப்பிட்டேன். ஆனால் ரியூஸ் கேட்குற மாதிரி இல்லை. வா லூசி, இன்னொரு டைம் பேசி தான் பார்க்கலாமே, அவள் கண்ணை பார்த்து பேசுனியா, அவள் உண்மையை சொல்கிறாள் போய் சொல்கிறாளான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டான். எனக்கு தெரியலை நாயே, அவள் கண்ணை பார்த்து என்னால் பேசவே முடியலை, நான் ஒழுங்காக அவள் கண்ணை பார்த்து பேசலை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே அவளும் சரி ஓகே இப்போ வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கூப்பிட்டு போனான். திரும்பியும் அந்த வெயிட்டிங் ஹாலுக்குள்ளே போனோம். ஆனால் நாங்கள் போகவும் அவளோட கிளாஸ்மேட் ஒருத்தங்க அங்கே வந்துட்டாங்க. உடனே அவளும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான், அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. உடனே தியாட்ட திரும்பியும் கொஞ்சம் தனியாக பேசணுவாங்க அப்படின்னு நான் போய் கூப்பிட்டேன். உடனே தியாவும் வந்தான். நான் அப்போ ரியூஸும் தியாட்ட பேசினான். ராஜ் உனக்கு எந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ரியூஸும் கேட்டான். அதுக்கு தியாவும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, என்னை நல்லா பார்த்துக்கிறா, ஒரு குழந்த மாதிரி என்னை பார்த்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னான். மற்றபடி உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா ராஜ் மேலே அப்படிங்கிற மாதிரி ரியோஸை கேட்டான். இல்லையே, ஏன் கேட்குறீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி தியாவும் கேட்டான். உடனே ரியோஸும் இல்லை ராஜ் உன்னை எப்படி நினைக்கிறான்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். தெரியும், சொன்னாங்க இப்போ தான் அப்படிங்கிற மாதிரி தியாவும் சொன்னான். உனக்கு ராஜ் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரியோஸும் கேட்டான். உடனே தியாவும் அப்படிலாம் எனக்கு ராஜ் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, ராஜ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தியாவும் சொல்லிட்டான். உடனே ரியோஸும் சரி ஓகே தியா, நாங்கள் கிளாஸ் போகிறோம் பாயின்னு சொல்லிட்டு வந்துட்டான். உடனே நானும் வெயிட்டிங் ஹாலை விட்டு வெளில வருவோம். தியா வெயிட்டிங் ஹால் வாசலில் நின்னான் நாங்கள் போகிறத பார்த்துட்டு. நாங்கள் அங்கேயே நின்று நானும் ரியோஸும் நடந்து மெதுவாக தான் வந்துக்கிட்டு இருந்தோம். அவள் சொல்லிட்டா லூசு, நீ விடு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நானும் ரியோஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரியோஸ் என்ன நினச்சேன்னு தெரில. இல்லை நாயே, அவள் போய் சொல்கிறா, அவள் உண்மையே சொல்லலை, ஏன்னா நான் தான் அவட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவளோட கண் ஃபுல்லாக உன் மேலே மட்டும்தான் இருந்துச்சு, அவள் என்னை கொஞ்சம் கூட பார்த்து பேசலை. அவளோட கண், நீ என்ன பண்ணுற, நீ சுகமாக இருக்கியா இல்லை சந்தோஷமாக இருக்கியான்னு உன்னை மட்டும்தான் பார்த்து அவள் ஃபீல் பண்ணான், அதை நான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அவள் என்கிட்ட சொல்கிறப்போ அவள் கண்ணை பார்த்தேன்னா அவள் அந்த கண்ணில் உண்மை தெரியலை, போய் தான் தெரிஞ்சது அவளுக்கு உன் மேலே ஃபீல் இருக்குது, ஆனால் அவள் ஏதோ ஒரு காரணங்களால் மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சொன்னான். நீ எதை வச்சு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை, நான் எதை வச்சு நம்பணும் எனக்கு தெரியலை, ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக காதலுவேன், வெளியில் கொண்டு வந்து கொடுப்பாவா, அப்படி இல்லைனா அப்படியே விட்டுலாம், அது இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், எனக்கு எப்போதுமே அவன் என் அழகி தான், அவன் என் காதலி தான், அவளுக்கு என்றைக்கு அந்த காதலை சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு வந்து அவன் என்ற சொல்லட்டும், அதுவரை நான் காத்திருக்கேன், நீ சொல்கிற மாதிரி நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளாஸுக்கு போனோம். உடனே ரியோஸும் கிளாஸ்க்கு தான் போகணுமா அப்படின்னு ஆரம்பித்தான். ஏன் நான் ஏன் அதுதான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல
இனி கிளாஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் சொன்னேன். ஆனால் எனக்கு கிளாஸ் போகிற மைண்ட்லேயே உனக்கு வேறு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு, நீ வேறு சேடாக இருப்ப, உன்னை கிளாஸில் கொண்டு போய் உட்கார வச்சு இன்னும் உன்னை சேடாக்க விரும்பலை, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேம்பஸ்குள்ளே சுற்ற ஆரம்பித்தோம். அன்றைக்கி காலேஜும் முடிஞ்சுது. காலேஜ் முடிஞ்சோடனே ரியோஸ்ட்டை, காலேஜ் முடிஞ்சிச்சு வா கிளாஸில் போய் பேக் எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா கிளாஸை போட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரியோஸும் கிளாஸை நோக்கி ஓட ஆரம்பித்தோம். இருவரும் அங்கே போயிட்டு செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்ஸை ஏறி வேகமாக போய் பேக் எடுத்துகிட்டு கீழே வந்தோம். அவள் போயிட்டா, மொத்தமாக என்னை விட்டு போயிட்டா. எப்படி சொல்லி தீப்பேன், அவள் என்ன ஃப்ரெண்டாக நினச்சா கூட என்னோட மனசு அவளை காதலியாக தான் நினைக்கி. அன்றைக்கி பஸ் ஏறும் போது கூட அவளை நான் பார்க்கல, அதுக்குனே அவள் போயிட்டா. ஆமாம், போயிட்டா மொத்தமாக. என்ன பண்ணேன்னு தெரியலை. பஸ் ஸ்டாப்புக்கு நானும் ரியோஸ் நடக்க ஆரம்பித்தோம். பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து பஸ் ஏறவும் ரியோஸ் வந்து சொன்னா, ஃபீல் பண்ணாதடா, என்றைக்கோ ஒரு நாள் அவள் கண்டிப்பாக சொல்லுவா அப்படின்னு சொல்லிவிட்டு ரியோஸும் பஸ் ஏறி வீட்டுக்கு போனான். நானும் பஸ் ஏறி எங்களோட பஸ் ஸ்டாப் போய் இறங்கினேன். ஆனால் வீட்டுக்கு போக மனசு இல்லாமல் எப்போதும் போல் உட்காந்துருக்க அந்த பாட்டியோட கடையில் போய் உட்காந்தேன். டைமும் 5:30 ஆச்சு. அப்போவும் வீட்டுக்கு போக மனசு இல்லை. வானமும் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிது. ஆனாலும் என் மனசு இன்னுமே வெளிச்சொல்லாமல் அவள் கண்ணை பார்க்க முடியாதோ, இனி காதலை என்னால் எப்படி கொடுக்க முடியும். காதலை சொல்லாமல் இருந்திருந்தால் கூட ஒன் சைடாவது காதலிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ அவளுக்கு நான் இப்படி தான் நினைக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அவளை பார்க்குறப்போலாம் அவள் என்ன நினைப்பா அப்படிங்கிறப்போ என் மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நானும் அந்த ஒரு நினப்பிலையே அங்கே உட்காந்துருந்தேன். சரி ஓகே, எவ்வளோ நேரமாக தான் இங்கேயே உட்கார முடியும், சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் வந்தேன். கரெக்டாக அந்த பாட்டி வீட்டு வாசல்லேருந்து நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் வருவோம், எனக்கு ஒரு ஃபோன் கால். யாருன்னு நினைக்கிறீங்க நண்பா? ஆமாம், என்னவள், அவளே தான். அவளை தவிர எனக்கு யாருமே அந்த நேரில் கால் பண்ண மாட்டாங்க. கால் பண்ணா, என்னாச்சு, உன்னை ஈவினிங் பார்க்கல, வீட்டுக்கு போயிட்டே என்ன சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா. இல்லை, நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால தான் நான் வரல, உன்னை விடுறதுக்கோ சரி உன்னை பார்க்குறதுக்கோ சரி அப்படின்னேன். அப்போ என்னை விட்டு போக போறியா அப்படின்னு அவள் கேட்டா. இல்லை, உன்னை விட்டு போகல மாட்டேம்மா, உன் கூட இருப்பேன் கண்டிப்பாக ஒரு நண்பனா. ஆனால் காதல் தான் இல்லைன்னு சொல்லிட்டேல, காதலுங்கிற ஒரு விஷயத்த வச்சு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் பேசலாம். நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருந்தோம். அப்போ அவளை கேட்டால், ஏன் நீ நார்மலாக பேச மாட்டேக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால். இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கொஞ்சம் சரியாகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன சரியாக போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால். இல்லை, காதலுங்கிற ஒரு விஷயம் எனக்கு உன் மேலே இருக்குது, அது இப்போ உனக்கு இல்லை, நான் வேறு உன்னை டைரெக்டாக வந்து சொல்லிட்டேன், பட் உனக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல, நான் அதே ஃபீலிங்ஸோடு உன்ட பேசுகிறது. எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறோம்ல, இல்லைனா அதை மறக்கணும், அதுக்கு நான் ட்ரை பண்ணும்ல, அதனால தான் கொஞ்சம் டைம் கொடு, நான் சரியாகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உடனே தியாவும் என்ன யோசிச்சான்னு தெரில, ஒரு 2 மினிட்ஸ் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் அவளே, இல்லை எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். முத முறையாக அந்த ஃபோன் காலில் அதை கேட்டேன். என்ன சொல்கிறதியா, என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் உன் மேலே பாசம் காட்டுற மாதிரி நீ என் மேலே பாசம் காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆ, அப்படி சொல்ல முடியாது, நீ என் மேலே பாசம் காட்டுற, நானும் உன் மேலே பாசம் காட்டுறேன், அது ஓகே தான், அது எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புலேயும் இருக்கும், நான் அதை சொல்லலை, நீ என் மேலே வச்சுருக்க ஃபீலிங் மாதிரி நானும் உன் மேலே வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். தியா, நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லாத, உன்னோட மனசு தொட்டு சொல்லு, உனக்கு உண்மையாகவே என் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆமாடாச், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் வெளியில் சொல்ல பயமாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உன்னை பிடிக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சால் என்னாகும், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ சொன்னால் கூட அவங்களால வெளியில் தெரிய வரும், அப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை தானே, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிடுவாங்களோ பயம், ஆனால் எனக்கும் உன்னை பார்க்கணும், நீ பார்க்குற பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் உன் மேலே இருக்கிறாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னான்.
அந்த ஒரு நிமிஷம் என் மொத்த உலகமும் நின்றுச்சு. அந்த குரல் மட்டும் என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல நண்பா. அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற போல தோணுச்சு நான் ஒரு சைக்கோ மாதிரி ஆகினேன். அப்பா ஏண்டி இப்படி கொள்றேன், இதை அங்கன வச்சு என் கண்ணை பார்த்து ஒரு டைம் நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை அங்கே என்னோடய ஃப்ரெண்டு ராய்ஸும் இருந்தாங்க, அப்புறம் என்னோடய கிளாஸ்மேட் ஒருத்தவங்க இருந்தாங்க. எனக்கு பயம், அதுவும் இல்லாமல் ஒன்றை சொல்ல. ஆனால் ஒன்று அப்படி விடவும் எனக்கு மனசு இல்லை. அதனால தான் வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு நான் கால் பண்ணேன். எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நீ என்ன நினைக்கிற மாதிரியே நானும் உன்னை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னான். சரி ஓகே. அவ்வளோ நேரம் அந்த சிரிப்பை தொலைச்ச எனக்கு இந்த ஒரு வார்த்தையில் அவன் எனக்கு சிரிப்பை கொடுத்தான். மொத்த சுந்தரத்தையும் கையில் கொடுத்தான். இனி உனக்கு தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாத சந்தோஷம் அது நண்பா. அந்த காதல் ஒரு அழகாவோ ஆடம்பரமாகவோ எப்படியோ ப்ரொப்போஸ் பண்ணலை. ஒரே ஒரு லைன், எனக்கு இருக்க மாதிரி உனக்கும் இருக்கு. அந்த ஒரு லைன் போதாதா என்னோடய மொத்த வாழ்க்கை நாளையும் கடத்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் அவட்ட சரி ஓகே அப்போ இந்த நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உடனே அவனும் இப்போதைக்கு சொல்லாத, கொஞ்ச நாள் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸும் உன்னை நார்மலாக நினைக்கட்டும், அவங்களும் ஓரளவுக்கு கோவம் போனதுக்கப்புறம் நம்மளே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை சொன்னான். ஆனால் எனக்கு மனசு கேட்கல, ஏன்னா ரியூஸ் ரைஸ்டர்ஸ் சொல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே ஊற்றிட்டு இருந்துச்சு. உடனே அவாட்ட சரி ஓகே உன்னோட விருப்பப்படியே இருக்கட்டும், நான் ரியூஸ் ரைஸ்டர் அபிஷாட்ட சொல்லலை, நீ என்னை வேண்டான்னு சொன்னதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நானும் சொன்னேன். அவளும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம நைட்டு நான் 7:30 போல் வந்து பேசுகிறேன் இப்போ நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா. எனக்கு அப்படியே சைக்கிளில் இந்த ரஜினி படம் இருக்குல்ல நண்பா, இதுக்கு கட்டி பறக்குறடா அப்படின்னு சைக்கிள் அந்த பாட்டில் நான் போய்கிட்டு இருந்தேன். எல்லாம் ரெண்டு கையும் விட்டுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு யார் இல்லாத ரோட்டில் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் நண்பா. அது சாங் ஃபோனில் நல்லா சாங்கை வச்சுட்டு அப்பா என்ன ஒரு சந்தோஷம் அது. என்னோடய காதலை கை கொண்டிச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிருக்கோம். ஆமாம் நண்பா, என்னோடய காதலும் கை சேர்ந்தது. அதுக்கப்புறம் தான் இன்னும் பயம் வந்துச்சு எனக்கு, ஏன்னா ரியூஸ் ரைஸ்ட்டை சொல்லக்கூடாதுன்னு அவள் சொல்லிட்டான். நான் அவளை பார்க்கணும் போகணும்னு நினச்ச கூட ரியூஸ் கேட்பாள், ராய்ஸும் கேட்பா, அதான் வேண்டான்னு சொல்லிட்டாளா, அப்புறம் ஏன் பார்க்க போகிறேன்னு. இதெல்லாம் கடந்து அவங்ககிட்ட நான் எப்போ சொல்லி அதெல்லாம் நான் ஒருவேளை நெக்ஸ்ட்டு சீசன் ஒன்று ஆரம்பித்தா அதில் நான் சொல்கிறேன் நண்பா. என்னோடய காதல் சொன்னதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஒருவேளை அந்த காதல் காதலாகவே இருந்துச்சா இல்லை காயங்களாக மாறிஞ்சிச்சா அப்படின்னு நான் திரும்ப இந்த ஸ்டோரியை தொடர்ந்தேன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பா. அந்த காதல் சொன்ன அந்த நாளும் நல்லாவே முடிஞ்சுது. ஆனால் அடுத்த நாள் என் மனசுக்குள்ள இன்னும் பதட்டம். இவ்வளோ நாள் காதலை சொல்லாமல் அவளை பார்த்த நிமிஷம் எப்படி இருந்துச்சு. காதலை ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டோம், அவளோட பார்வை அதே மாதிரி இருக்குமா இல்லை சில மாற்றங்கள் என் மேலே கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம். ரொம்ப ஆசையும் கனவுகளோட அடுத்த நாள் காலேஜுக்கு போனேன். இதோட இந்த கதையை நான் முடிக்கிறேன். என்னடா எப்படி முடிச்சிட்டேன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நண்பா, இதை கேட்குற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நான் இந்த காதலோட காதலுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டிப்பாக இந்த கதையை நான் தொடருவேன். ஆனால் அது எப்போன்னு எனக்கு தெரியலை, கண்டிப்பாக நான் ஒரு நாள் தொடருவே திரும்ப. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த சீசனில் பார்க்கலாம். இதோட இந்த கதையை முடிக்கிறேன். அப்புறம் நண்பா சரிபாதி நீயடி அந்த ஸ்டோரியை நான் இனி தொடர்ந்து கொண்டு போகிறேன். இனி அந்த ஸ்டோரியில் பார்க்கலாம் அவங்களோட காதல் கதை எப்படி இருந்துச்சுன்னு. சரி ஓகே நண்பா, இந்த ஸ்டோரியை திரும்பியை கொண்டு போக உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட விருப்பம் உண்மையிலே ரொம்ப பேர் அதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாகவே சீசன் 2 போட்டு அந்த ஸ்டோரியை திரும்பியும் கொண்டு வரேன். அந்த காதலுக்கான காதலை சொன்ன பிறகு எப்படி கனவுகள் தொடர்ந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, இன்ஸ்டாகிராமில்
நாங்கள் இன்னொரு பேஜும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேஜோட நேம் கவிதை கானகம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நான் இல்லை நண்பா, அது என் ஃப்ரெண்டு ராய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதுகிற கவிதைகள் எல்லாம் அந்த பேஜில் வரும். நான் எழுதுகிற கவிதைகளும் இனிமேல் வரப்போகுது. உங்களுக்கும் அந்த கவிதைகளை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கவிதை கானகம்ங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. அந்த பேஜோட நேம் கவிதை கானகம். அதில் நீங்கள் யார் மெசேஜ் பண்ணாலும் நானும் ராய்ஸும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக நாங்கள் மெசேஜ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம்.